அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ரொம்பவே எளிமையான போட்டோ வசிய முறையை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த போட்டோ வசிய மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பழமையான வசிய மந்திரம். அந்த காலங்கள்லாம் இந்த மந்திரம் முகத்தை பார்த்து சொல்லி வசியம் செய்த மந்திரமா இருந்தது. எதிரில யாரு இருக்கிறாங்களோ அந்த நபர் மயங்கிடுவாங்க. இப்போ இதே மந்திரம் தான் இந்த இடத்துல வேலை செய்ய போது. ஆனா இப்போ நம்ம விரும்பிய நபர் நம்மளுடைய பக்கத்துல இல்ல, அவங்கள பார்க்க முடியல, வெகு தூரத்துல இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு எப்படி நாம மந்திரத்தை ஜெபித்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வைப்பது அப்படின்றத இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுப்போம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான், நீங்க விரும்பிய நபர் உங்களுடைய பக்கத்துல இல்ல, வெளி ஊர்ல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, இல்ல பிரிந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலர் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம ஏங்கி தவிக்கிறவங்களா இருப்பாங்க. எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா இப்போதெல்லாம் புகைப்படம் இருக்கும். புகைப்படம் இல்ல அப்படின்னா கூட அவங்களுடைய போன்ல கட்டாயமா அவங்களுடைய போட்டோ இருக்கும். சோ அந்த போட்டோவை நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு முறைக்கு நாள் நேரம் கிழமையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு இப்படி எல்லாம் இல்லைங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் என் கூட தான் இருக்காரு, என்னுடைய மனைவி என் கூட தான் இருக்காங்க, ஆனா என் கூட சரியா பேச மாட்டாங்க, அன்பா இருக்க மாட்டாங்க, பாசமா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு புகைப்படம்லாம் தேவையே கிடையாது, ஏன்னா அவங்க உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே, சும்மா வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இந்த மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள், வசியமாயிடுவாங்க. நீங்கள் மந்திரம் எந்த அளவுக்கு அதிகமாக ஜெபிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக இதனுடைய பலன் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட ஃபோனில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஃபோன் எடுத்துக்கோங்க, அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வைத்து கொண்டு அந்த போட்டோல இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரம் ஷம், யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர், மம வசமானய ஹீம். இந்த மந்திரத்தை 754 முறை நீங்க ஜெபிக்கணும். மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த போட்டோல கிட்ட போயிட்டு 3 ஊதி விடுங்க. இதுவே நீங்க பக்கத்துல இருந்து நேர்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அவங்க பக்கத்துல போயிட்டு ஊதி விட்டுருங்க. சில பேருக்கு அது சந்தேகத்தை ஏற்படுத்தும், பட் அவங்க அசந்த நேரமா பார்த்து இதை நீங்க பண்ண பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.